வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். இந்த தியானத்தினால வந்து என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம். தியானம் எடுத்துக்கிட்டு சொன்னா, முதலில் வந்து நாம் முறையாக பிராணாயாம பயிற்சி தியானம் செய்வதனால் உடல் வந்து ஆரோக்கியம் ஏற்படும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும், சுறுசுறுப்பாக இருப்பார்கள், என்ன சொல்லணும்னா கொஞ்சம் இளமையாகவும் இருக்க முடியும். முறையாக செஞ்சுட்டு வரணும். பிராணாயாம பயிற்சி செய்வதனால நல்ல உடல் ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, முதுமையை தடுப்பது, இவைகள்லாம் ஏற்படும். நோய்கள் இருந்தால் உடலில், இதுவரை நோய்கள் இருந்தால் நோய்கள் வந்து முழுமையாக குணப்படுத்துவது, குணமாகக்கூடிய வாய்ப்புகள், அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இதுவரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு கூட சிலருக்கு நோயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் அப்படியே தான் இருக்கும், மாற்றம் இருக்காது. அது மாதிரி உள்ளவருக்கு இந்த யோக சக்தி எடுத்தது பிறகு மாற்றங்கள் ஏற்படும். நல்லா தியானம்லாம் செஞ்சால் ரொம்ப குறைஞ்ச மருந்தெல்லாம் அப்படியே குறைச்சிட்டே வந்துருவாங்க. சிலர் மருந்து சாப்பிடாமலே போகிற அளவுக்குலாம் வந்திருக்காங்க, இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மாதிரிலாம் இருக்கு. அடுத்து வந்து வாழ்க்கையில் வந்து காரிய சித்திகளை உருவாக்கும். நல்ல பிராணாயம் செஞ்சு தியானம் செஞ்சு தான் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உறுதியாக, நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே, பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே காரியங்கள் எல்லாம் என்ன பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 100% நிறைவேறும் நல்ல பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா. இந்த தியானத்தின் மூலமாகவே உங்களுக்கு வந்து கைவரப்படும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு என்ன சொல்லணும்னா, சுருக்கமாக காரிய சித்தியை உருவாக்கும். இவைகள் எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படியே ஏற்கனவே இருந்தாலும் இன்னும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். பிள்ளைகள் இடத்துல நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய எங்கே போய் எது பேசினாலும் மற்றவர்கள் வந்து உங்களோட பேச்சை விரும்புவார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே சின்ன சின்ன விஷயங்கள்னா அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள். அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல போய் பேசுகிறோன்னு சொன்னால் ஒருத்தங்க வந்து கேட்க விருப்பம் இல்லைன்னா அது நல்லது இல்லையே. கேட்கறதுக்கு ஓய் அவங்க வந்து பேசினாலே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? ஐயோ வந்துட்டாங்களா, இன்னைக்கு அவ்வளோதான், இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான், ஏதாவது பேசிக்கிட்டு கிடக்குங்கயா, வந்து கேட்க முடியாது அப்படின்னா அது நல்லா இருக்கா, நல்லா இல்லை. அந்த மாதிரி தியானம் செஞ்சுட்டுலாம் வரும்போது அந்த மாதிரிலாம் அவங்கள அவங்கக்கிட்ட வந்து அந்த வைப்ரேஷன், அந்த மாதிரி அதோட மேக்னெட் இருக்கு. நல்லா தியானம் செய்வங்கிட்ட எப்பவுமே அந்த காந்த சக்தி இருந்துகிட்டே இருக்கும், அந்த யோக சக்தியோட பவர். அந்த விளக்கத்தை தந்தவர் தத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.